கரிசல் வாசம் மண்ணின் மனம் வாழ்வும். ஊரில் வந்து நல்ல மத்தியானம் வந்து நல்ல பெரிய கம்மாக்கரை இருக்குது. அதை பார்த்தா நிறைய புளிமரம் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி தான் புளிமரம் இருக்குது. ஆளுங்க வந்து ஆடுக மாடுக எல்லாத்தையும் வெயிலுக்கு வந்து கம்மாயில் நிறைய தண்ணி கிடக்கும்ல, தண்ணி காட்டிட்டு எல்லாம் கொஞ்சம் வெயிலுக்கு தைப்பாரிட்டு ஒரு மத்தியானம் வெயில் தாழ்ந்தது மேய்ச்சலுக்கு போகலான்னு சொல்லி உட்காந்துட்ருக்க. அப்போ மொட்டைன்னு அங்கே வந்து மாடுகளை விட்டுட்டு உட்காந்துட்ருக்கான். யாராச்சும் பேச்சு துணைக்கு ஆளு வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேற்கு இருந்து வெள்ளை வேட்டி வந்து ததக்கு புதக்கு நடந்து வந்துட்டுருக்காரு. அதில் வேர்த்து ஊற்றுது மனுஷனுக்கு. அப்படியே அசதியாக வந்த மனுஷன் அங்கே புளிய மரத்துக்கடி வந்த உடனே சாப்பாடா சாமின்னு சொல்லி உட்காந்தார். உட்கார்ந்த மனுஷன் தலையில் கட்டியிருந்த துண்டை எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் சுருட்டி வச்சுட்டு பின்னாடி வச்சுக்கிட்டார். பின்னாடி எதுக்கு வச்சுக்கிறானாக்கா மரத்தில் அப்படியே சாஞ்சினாக்கா மரம் வந்து முதுகில் அரிக்குமில்ல, அதுக்கோசரம் வச்சுட்டு அப்படியே எறும்பு எறும்பு இருக்கான்னு பார்த்தார். பார்த்தோன்னே மொட்டையன் பக்கத்துலேருந்து உட்காந்தான். இன்னும் முதலாளி எறும்புலாம் ஒன்றும் இல்லை சாமி உட்காருங்க, என்ன இவ்வளோ அசந்து போய் பாருங்க அப்படின்னு கேட்டாப்புல. இல்லை ஆள் பருத்தி எடுத்துகிட்டு இருக்கா பிஞ்சையில், சும்மா பார்த்துட்டு வரலான்னு போனேன், நமக்கு வந்து இருக்க முடியல, அதான் வந்துட்டேன் பேசாமல் அப்படின்னு சொல்லி உட்காந்தார். இப்போ மொட்டையை வந்து இன்னும் முதலாளி தோசை பருத்தி நல்லா வெடிச்சிருக்கு போலுக்க, ஏகப்பட்ட குண்டால் தேரும் போலையே அப்படின்னு, விலை வேற நல்ல விலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். இவர் இல்லை ரெண்டு மூணு வருஷமாக பருத்தியே கண்ணில் பார்க்க முடியல, எல்லாம் வந்து வந்து செத்து செத்து போச்சு, வாய வைக்காதில்ல பேசாமல் இருல அப்படிங்கிறார். ஜோலி முடித்தவுடனே அங்கே வந்து நாராயணன் வந்துட்டுருக்காப்புல பருத்தியாவாரி. விறு விறு விறுன்னு வந்தாள் இங்கே இவர் ஆளுகளை பார்த்த உடனே சரி பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இங்கே வராரு. வந்துட்டு வெள்ளை வேட்டியை பார்த்தா என்ன மாமா எப்படி இருக்கீங்க, இன்னும் இந்த வருஷம் பருத்தி சரியான பருத்தி போலையே, நமக்கு தான் எல்லாம் வீடு ஃபுல்லாக பருத்தி வச்சுருக்கீங்க, நீங்கள் மொத்தமாக தான் போடுவீங்கல்ல, நமக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரில உனக்கு போடாமல் யாருக்கெல்லாம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நாராயணன் இருந்துட்டு சரி நான் ஊருக்குள்ளே போகிறேன், உங்கள்கிட்ட வெட்டியை பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. போனவுடனே மொட்டையும் கேட்காப்புல முதலாளி, நாராயணன் நல்லா வியாபாரம் கண்ணு கருத்துமா பார்க்காப்பு போலையே, நல்ல மனுஷன் முதலாளி. ஆமாம்ல நல்லா பார்க்காம என்ன, நல்லா செய்கிறான், ஒத்த ஆளுக்கு பாக்கி கிடையாது, பருத்தியை நிறுத்து போட்டு போனாங்க, 50 குண்டாலோ 100 குண்டாலோ 150 குண்டாலோ போட்டு போனால் சரியாக வந்து ரூபாய் வந்து கொடுக்கறது, எல்லாம் நல்லா தொழில்காரன்டா நல்லா செய்கிறான்டா அப்படின்னு சொன்னார். சொல்லி முடித்தவுடனே மொட்டை இருந்துட்டு சரி முதலாளி இன்றைக்கி பாட்டுக்கு எதாவது சொல்லுங்கள், நீ பருத்தியை பற்றி பேசியிருக்கோம், ஏதாச்சும் அதுக்கேற்ற மாதிரி சமாச்சாரம் இருந்தால் சொல்லுங்கள், நானும் பொழுது போய்க்கிறேன் அப்படின்னா. எனக்கு இருக்குப்பையில் நீ பொழுது போக்குறதுக்கு நானும் கிடைச்சேன் அப்படின்னாரு. சா சொல்லுங்கள் முதலாளி அப்படின்னு சொன்னோடனே இப்போ வெள்ளை வெடி சொல்ல ஆரம்பித்தார். இல்லை நம்ம ஊரில் வந்து அந்த மேலே தெரில சுப்பாநாயக்கர் இருக்கார்ல பெருசாக நாமும் போட்டிருப்பாரு அப்படின்னு. ஆமாம் அவருக்கு என்ன 90 வயசு 100 வயசு இருக்கும் போலிக்கே, ஆளே வெளியில் நடமாட்டமே இல்லை, உள்ளே படுத்து கிடக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் மொட்டையன். ஆமாம்ல அவர் அந்த காலத்துலேயே வயசானார்ல, இப்போ வயசாகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னக்கா அந்த சுப்பாநாயக்கருங்க ஒரு 6-5 வயசு இருக்கும் வச்சுக்கோங்க, 7 வயசு இருக்கும் வச்சுக்கோங்க, போது ஆள் கொஞ்சம் தளர்ந்த மாதிரி ஆகி போயிட்டார். அப்போ வந்து என்ன ஆயிருக்குது, அவளுக்கு வந்து நல்லா பருத்தி ஏகப்பட்ட காடு ஒன்றும் பருத்தி விளைச்சல் நல்லா இருக்கும். அப்போ அவங்க பிஞ்சையில் வந்து ஆளுகள்லாம் காலையில் நல்லா வெயில் கொஞ்சம் ஏறினவனே பருத்தி எடுக்க போகிறது, ரொம்ப வெயில் ஏறினவொடனே வீட்டுக்கு வந்துடுறது கோடையில் அந்த மாதிரி பருத்தி எடுத்து வந்துட்டு இருந்துக்க. அப்போ ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், தினைக்கும் போய் அவங்க பிஞ்சையில் போய் ஆளுகள்லாம் பருத்தி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இவன் போய் பருத்தி எடுக்கிறது. பருத்தி எடுத்தால் என்ன செய்ய போகிறான், போவோம் போய் ஒரு 4 கூறு வச்சுட்டு கடையில் ஏதாச்சும் பழம் கொட்டை சேகன்னு வாங்கி திங்க போகிறான். அதுவும் போக பார்த்தோன்னா வீட்டில் கொஞ்சம் பருத்தி சேர்க்க ஆரம்பிச்சிட்டானான். இது இப்படியே நடந்துட்டு இருந்திருக்குது. இதை ஒருத்தர் பார்த்துட்டே இருந்திருக்காரு. பார்த்துட்டே இருந்தாக்கா ஏகப்பட்ட நிலம் இருக்கு இல்லையா, பிஞ்சையில் வந்து கொஞ்சம் போல் பருத்தி எடுத்த என்ன தெரிய போகுது, இவன் வந்து ஓரத்துலேயே பிடிச்சி எடுத்திருக்கான். அங்கே தினைக்கு பார்த்தாலும் என்ன பண்ணியிருக்க, பார்த்தா ஒரு பக்கம் வந்து அந்த காட்டில் வந்து ஒரு சுழியில் வந்து பருத்தி இல்லாமல் இருந்திருக்குது. இதை சுப்பாநாயகிட்ட வந்து சொல்லியிருக்காப்புல, ஐயோ உங்கள் பிஞ்சையில் ஒரு பைய பருத்தி எடுத்துகிட்டே இருக்காங்க ஐயா, நீங்கள்லாம் ஆளுகள்லாம் பருத்தி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் யாருன்னு அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இவர் என்னெல்லாம் நான் எங்கெல்லாம் போய் வெயிலில் பார்க்குறது, காவக்காரங்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்ட்டு இருக்காரு. காவக்காரன் என்னத்த சொல்கிறது, நீங்கள் போய் பாருங்கய்யா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. இவர் சுப்பாநாயக்கர் என்ன பண்ணியிருக்காரு, ஆளுகள்லாம் பருத்தி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் மத்தியானமாக போயிருக்காரு. மத்தியானமாக போனவுடனே இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், தூரத்தை ஆள் வர பார்த்தவொன்னே பருத்தி எடுத்து ஓட்டான். சுப்பாநாயக்கர் அந்த ஆள் சொன்ன இடத்த பார்த்துருக்காரு. பார்த்தனாக்க கொஞ்சம் பருத்தி எடுத்த மாதிரி தெரிஞ்சிருக்குது, அந்த பருத்தி ஓடுன குள்ளெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிடக்குது, பத்தி குள்ளெல்லாம் கிடக்குது.
சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நான் மறுநாள் வந்திருக்காப்புல. மறுநாள் என்ன பண்ணியிருக்காப்புல, இவர் என்ன பண்ணார், கொஞ்சம் பக்கத்தில் வந்தது இவன் கவனிக்கலை, கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்போது இவன் என்ன பண்ணிட்டான், பார்த்தவொன்னு சின்ன தப்பிச்சு ஓடனாக்கா நம்மளுக்கு ஆள் தெரிஞ்சு போயிடும், அதுக்கோசம் என்ன பண்ணியிருக்கான், பக்கத்தில் சரியான வேப்ப மரம் ஒன்று இருந்திருக்குது, இவன் விறுவிறுன்னு வேப்ப மரத்தில் ஏறி மேலே கொப்பில் உட்காந்துட்டான். இவர் பாவம் வெயிலில் வந்த மனுஷன் ஒன்றும் தைப்பாய் போச்சு, அப்படியே பார்த்துருக்காச்சா இன்றைக்கும் பையன் தப்பிச்சிட்டானே, சரி வீட்டுக்கும் போக முடியாது இப்போதைக்கு, ஏன்னா இந்த அடிக்கிற வெயில் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வேப்பரத்துட்டு வந்தார். வேப்பரத்து என்ன பண்ணியிருக்காரு, நல்லா துண்டு எடுத்துட்டு அந்த வேப்பரம் வேர் போகும் இல்லையா, வேரில் தலைமாட்டில் வச்சுட்டு மெதுவாக சாஞ்சிருக்காரு, சாஞ்சிட்டு மேலே பார்த்தனாக்கா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு வேப்ப மரம் இருக்குது, நல்லா பெருசாக மூணு நாம பட்ட நாம போட்டுட்டு படுத்து கிடக்காரு. படுத்து தைப்பில் சொல்லியிருக்காரு, நாராயணா ஏழ்றான நீட்ட சேசேவு அப்படின்னா, நாராயணா எதுக்கில என்ன இப்படி அலையவர் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுருக்காரு. மேலே எடுத்துட்டு பைய பறித்து எடுத்துகிட்டு பையன் போனான்ல, இவன் பேர் நாராயணன், தாத்தா இனிமே செய்யவே மாட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லி கீழே இறங்கினானா, அப்படி சமாச்சாரம்ல அந்த நாராயணன் தான் நாராயணன், அப்படி இருந்தால் நாராயணன் இப்படி எவ்வளோ யோகினா மாறிட்டான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முடித்தார் வெள்ளவேட்டி. சரியான சமாச்சாரமாக இருக்கேன் முதலாளியே அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை எந்திரிச்சு போனான்.